தனது அடியார் வேண்டுகோளின்படி அவர் நடத்திய யாகத்திற்கு திருவாரூரில் கோவில் கொண்ட இறைவன் தியாகராஜ சுவாமி இறந்த கன்றை தோளில் சுமந்து 4 நாய்களுடன் மத்தளம் வாசித்து கொண்டு நீச்சன் கோலத்திலும், அம்பிகை நீலோத்தம்பாள் தலையில் மதுக்குடம் சுமந்து வித்தியாசமான கோலத்தில் வந்து இறைவன் அபிர்வாகம் பெற்ற நிகழ்வான சோமயாக பெருவிழா திருவாரூர் மாவட்டம் கோவில் திருமாலம் அருள்மிகு மகா காலநாத சுவாமி ஆலயத்தில் வைகாசி ஆயிலி நட்சத்திரத்தில் நடைபெற்று வருகிறது. ஆயில் நட்சத்திரம் கொண்ட நாளான இன்று அருள்மிகு ஆனந்த தியாகராஜ சுவாமிக்கு 4 வேதங்களை 4 நாய்களாகவும் இறந்த கன்றை தோளில் சுமந்தும் மத்தளம் இசைத்த கோலத்தில் வித்தியாசமான கோலத்தில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அம்பிகை நீலத்தம்பாள் மதுக்குடம் தலையில் சுமந்து விநாயகர் முருகன் ஆகிய சிறுவர்களை கையில் பிடித்தபடி அலங்காரம் செய்தும் காட்சி கொடுத்தார். வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டும் அலங்கார தீபம், ரிஷப தீபம், நாகதீபம், கும்பதீபம், தட்டங்கள் மற்றும் சோடச உபச்சாரங்கள் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் தியாகராஜ சுவாமி அம்பிகை காட்சி கொடுத்தார். ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சுவாமி பவளக்கால் மண்டப சப்பரத்திலும் மற்ற சுவாமிகளுடன் அம்பாள் என்ற இடத்தில் சோமசிமார நாயனார் நடத்தும் சோம யாகத்திற்கு எழுந்தருளை செய்யப்பட்டது. தொடர்ந்து யாகத்தில் பூர்ணாகதி தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து தியாகராஜ சுவாமிக்கு யாகத்தின் அபிர்வாகம் சமர்ப்பிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து தியாகராஜ சுவாமியும் அம்பிகையும் முன்னோட்டம் பின்னோட்டம் நடைபெற்றது. பின்னர் சுவாமி ஆலயத்திற்கு திரும்பியது. இந்த சோமயாக விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். இந்த சோமயாகத்தில் திருவாரூர் தியாகராஜ சுவாமி எழுந்தருளை செய்வதாக ஐதீகம் என்பதால் மதியம் திருவாரூர் தியாகராஜ சுவாமிக்கு உச்சிகாலம் நடைபெறாமல் நடை சாத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது.